முயன்றால் முடியாதில்லையும் இல்லாவிட்டால் முனைக்கின்ற ஏதுமில்லை. வணக்கம். இன்று எனக்கு எக்ஸாம் தமிழ்ச்சி அன்னைக்கு நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அது மட்டும் இல்லாமல் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், அது மட்டும் இல்லாமல் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், இந்த மூணு இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமோட டிஃப்ரென்ஸ் பற்றி தான் இன்றைக்கி வீடியோ உங்களால் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்தா பிளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்ஜினியரிங் சூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நிறைய பேத்துக்கு. நம்ம வந்து மெக்கானிக்கல் சூஸ் பண்ணலாமா, இல்லை மெக்கட்ரானிக்ஸ் சூஸ் பண்ணலாமா, இல்லை இப்போ ரீசெண்டாக தமிழ்நாட்டில் நிறைய காலேஜில் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், இந்த மாதிரியான கோர்ஸ் சூஸ் பண்ணலாமா, இதில் எது சூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் வந்து பார்த்தோம்னா கெரியர் அமைறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, எந்தெந்த கோர்ஸ் எது ரெலவெண்ட்டாக இருக்கும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சிலபஸில் என்ன மாதிரியான டாபிக்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அட்மிஷன் பொறுத்தவரையும் எந்தெந்த கோர்ஸ்க்கு என்ன மாதிரியான அட்மிஷன் ப்ராசஸ் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோ உங்களை ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தா கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா மெக்கானிக்கல் இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியர் மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா ஒரு எவர் கிரீன் கோர்ஸ் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம், ஃபர்ஸ்ட்லேருந்தே இருக்க ஒரு கோர்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸ் எதை பற்றி எது அப்படின்னு பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் மெஷின்ஸ் பற்றி படிப்பீங்க, அதாவது இந்த மெஷின்ஸோட ப்ரொடக்ஷன் பற்றி, மேனுஃபேக்சரிங் பற்றி, அதோட டிசைன் பற்றி. முக்கியமாக இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தா ஆட்டோமேஷன் டெக்னாலஜியில் இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியர் நிறைய பேர் வந்து நம்மளுக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரி வந்ததுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கான ஸ்கோப் வந்து ஒரு நல்ல லெவல்லே வளர்ந்துருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியரோட முக்கியமான எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது வந்து பார்த்தா மெஷின்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணி நம்மளுக்கு வந்து இந்த ஹியூமனோட ஒர்க்கை வந்து குறைக்கிறது தான் வந்து பார்த்தா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்களோட முக்கியமான எய்ம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் மெஷின்ஸ் ரிலவெண்ட்டான டாபிக் தான் கவர் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு, அதாவது மெஷினில் என்ன மாதிரியான ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறோம், அது மட்டும் என்ன மாதிரியான சென்சர் யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரியான டாபிக் தான் நிறைய வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு மெஷினில் டிசைன் பண்ணுறதுலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதோட ப்ரொடக்ஷனில் வந்து பார்க்கறது, இந்த மாதிரியான ஃபுல் டீட்டெயில், அது மட்டும் அதோட டிரான்ஸ்போர்டேஷன் எல்லாமே வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் கோர்ஸோட சிலபஸில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக வந்து ப்ரொடக்ஷன் ரிலவெண்ட்டாக நிறைய டாபிக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதாவது மெஷின்ஸ் பற்றி நீங்கள் வந்து நல்லா கற்றுக்கணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரியான மெக்கானிக்கல் இன்ஜினியர் வந்து சூஸ் பண்ணி படிக்கலாம். இது வந்து பார்த்தா ஒரு எவர் கிரீன் கோர்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஒரு பேசிக் லெவல் கோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதுலேருந்து வந்ததாக வந்து பார்த்தா நம்மளுக்கு இந்த மெக்கட்ரானிக்ஸ், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா இந்த ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லேருந்து வந்த ஒரு பிரான்ச் கோர்ஸ் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மெக்கட்ரானிக்ஸ், மெக்கட்ரானிக்ஸ் இந்தி எந்த மாதிரியான கோர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தா, அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிளஸ் எலக்ட்ரானிக்ஸ் ரெண்டையும் கம்பைன் பண்ண ஒரு கோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் இதில் வந்து பார்த்தா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ரிலவெண்ட்டான பேப்பர் வரும், அது மட்டும் இல்லாமல் ட்ரிபிள் ரிலவெண்ட்டான பேப்பர் வரும். பட் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தா மெக்கானிக்கல் பிளஸ் எலக்ட்ரானிக்ஸ், அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிளஸ் இசிஇ ரெண்டோட கோர்ஸோடய சிலபஸையும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு இந்த மெக்கட்ரானிக்ஸோட சிலபஸ் வந்து டிசைன் பண்ணிப்பாங்க. முக்கியமாக வந்து பார்த்தா இந்த சென்சார், அப்புறம் வந்து மாடலிங் ரெலவெண்ட்டாக, அப்புறம் கண்ட்ரோலர் ரெலவெண்ட்டாக, ரியல் டைம் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ், இந்த மாதிரியான வந்து பார்த்தா இந்த மெஷின்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ல எப்படி வந்து ஃபிட் பண்ணுறாங்க, அதுக்கு என்ன டிசைன் டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அதில் எப்படி ஆட்டோமேஷன் கொண்டு வராங்க, அந்த மாதிரியான டாபிக் தான் வந்து பார்த்தா உங்களுக்கு மெக்கட்ரானிக்ஸில் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. மெஷின்ஸ் பிளஸ் எலக்ட்ரானிக்ஸ் ரெண்டையும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு மெக்கட்ரானிக்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பட் இதோட பேசிக் பிரான்ச் அப்படின்னு எடுத்தோம்னா உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், இது வந்து பார்த்தா இப்போ தமிழ்நாட்டில் நிறைய காலேஜில் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரோபோட்டிக்ஸ் ரிலவெண்டான கோர்ஸ் தான் உங்களுக்கு, அதாவது ரோபோட்டிக்ஸோட டிசைன்லேருந்து, அதோட வந்து இம்ப்ளிமெண்டேஷன்லேருந்து, அதோட ப்ரொடக்ஷன், அது மட்டும் இல்லாமல் அதோட மேனுஃபேக்சரிங், அது ரிலவெண்டான டாபிக் ஃபுல்லாக வந்து படிப்பீங்க. முக்கியமாக அதில் வந்து எப்படி சென்சார் செட் பண்ணுறாங்க, அது எப்படி மூவ் ஆகுது, அதோட நேவிகேஷன் பற்றி, நெக்ஸ்ட் அதில் எப்படி ஆட்டோமேஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான டாப்பிக்லாம் வந்து பார்த்தா ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷனில் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் அப்படின்னு எடுத்துகிட்டா உங்களுக்கு வந்து எல்லா டாப்பிக்குமே கம்பைனான ஒரு கோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். முக்கியமாக வந்து பார்த்தா மெக்கானிக்கல் ரிலவெண்டான பேப்பர்ஸ் வரும் உங்களுக்கு, ஈஸி ரிலவெண்டான பேப்பர்ஸ் வரும், ட்ரிபிள் ரிலவெண்டான பேப்பர் வரும், இந்த ப்ரோக்ராமிங்காக, ஏன்னா எப்பவுமே ரோபோட்டிக்ஸில் ப்ரோக்ராம் பண்ணாதான் அது ரன்னே ஆகும். ஸோ அதனால கம்ப்யூட்டர் ரிலவெண்டான பேப்பரும் படிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா பிரான்ச்சும் கம்பைன் பண்ண ஒரு கோர்ஸ் தான் வந்து பார்த்தா ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் அப்படிங்கலாம். இதில் வந்து பார்த்தா கோர்ஸோட சிலபஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு உங்களுக்கு எல்லா பேப்பரும் கம்பைனாகி வந்திருக்கும், அதாவது உங்களுக்கு மெஷின்ஸ் ரிலவெண்டான பேப்பர் வரும், ஈஸி ரிலவெண்டான பேப்பர் வரும், ட்ரிபிள் ரிலவெண்டான பேப்பர் வரும், இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் ரிலவெண்டான பேப்பரும் வரும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா எல்லாமே வந்து பார்த்தா ஒன்னோட ஒன்று ரொம்ப ரிலேட்டான கோர்ஸ் தான் உங்களுக்கு. பட் பேசிக் லெவல் கோர்ஸ் அப்படின்னு உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் உங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு எடுத்துகிட்டா இது வந்து எவர் கிரீன் கோர்ஸும் கூட உங்களுக்கு. இப்போ சப்போஸ் முன்னாடிலாம் வந்து பார்த்தோம்னா இந்த மெக்கட்ரானிக்ஸ், அது மட்டும் இல்லாமல் ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன், இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் வந்து பார்த்தா பிஜியில் தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, அதாவது எம்இ எம்டெக் இந்த மாதிரியான இடத்துலாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிஇ பிடெக்கில் இந்த பேசிக் லெவல் கோர்ஸாக இருக்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஹையர் ஸ்டடி ஆப்ஷனில் எம்இ எம்டெக்கில் உங்களுக்கு வந்து ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மெக்கட்ரானிக்ஸ் இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணி படிச்சுட்டு இருந்தாங்க.
பட் இப்போலாம் வந்து பார்த்தா டேரெக்டாகவே பிஇபிடெக்லேயே மெக்கட்ரானிக்ஸ் கோர்ஸ் அது மட்டும் இல்லாமல் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் கோர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் டேரெக்டாக ஜாயின் பண்ணி படிக்கலாம், இல்லை பேசிக் லெவலில் கற்றுக்கிட்டு அப்புறம் நீங்கள் வந்து ஹையர் ஸ்டடியில் இந்த மாதிரியான மெக்கானிக்ட்ரானிக்ஸ் ரெலவெண்ட்டாக அப்படி இல்லை ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் ரெலவெண்ட்டாக படிக்கணும் அப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட நீங்கள் பிஇபிடெக்கில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணிட்டு ஹையர் ஸ்டடி ஆப்ஷனில் மெக்கட்ரானிக்ஸோ இல்லை ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷனோ சூஸ் பண்ணி படிக்கலாம். இது வந்து ஒரு பெஸ்ட்டு பார்த்தா உங்களோட கெரியர் குரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் படித்தா கூட ஏன்னு பார்த்தோம்னா நீங்கள் மிஷின்ஸ் பற்றி ஒரு நல்ல பேசிக் நாலேஜ் யூஜியில் வந்து கிடைச்சிடும். நீங்கள் ஹையர் ஸ்டடி ஆப்ஷனில் இந்த மாதிரியான மெக்கட்ரானிக்ஸோ இல்லை ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷனோ சூஸ் பண்ணுறப்ப உங்களோட கெரியர் குரோத்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு டெப்த் நாலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. முக்கியமாக மிஷின்ஸ் ரெலவெண்ட்டாக ஒரு டெப்த்துக்கான நாலேஜ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிஜியில் வந்து பார்த்தா ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் ரெலவெண்ட்டாவோ இல்லை மெக்கட்ரானிக்ஸ் ரெலவெண்ட்டாவோ படிக்கிறப்ப இன்னும் நல்ல டெப்த் நாலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தா உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் தான். பட் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தா ஜாபோட ஸ்கோப் அப்படின்னு எடுத்துட்டா ஒரே இன்ட்ரெஸ்ட்டில் வந்து ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. மிஷின்ஸ் ரெலவெண்ட்டான கம்பெனியில், ஒரு ஆட்டோமேஷன் ரெலவெண்ட்டான கம்பெனியில், ரோபோட்டிக்ஸ் ரெலவெண்ட்டான கம்பெனியில், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரெலவெண்ட்டான கம்பெனியில் இந்த மாதிரி ஜாப் அப்படின்னு எடுத்துட்டா உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தா ஒரே இன்ட்ரெஸ்ட்டில் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. உங்களோட ஸ்கில் அது மட்டும் இல்லாமல் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் டெக்னிக்கலாக நீங்கள் எவ்வளோ ஸ்கில் இருக்கோ அது பேஸில் மட்டும்தான் வந்து ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துட்டா உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான அட்மிஷன் ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டிலே நிறைய காலேஜில் வந்து பார்த்தா ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் ரெலவெண்ட்டான கோர்ஸ், மெக்கட்ரானிக்ஸ் ரெலவெண்ட்டான கோர்ஸ், மெக்கானிக்கலாம் எப்பயுமே இருந்துட்டு இருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான கோர்ஸ்க்குலாம் வந்து கிளாஸ் வந்து போயிட்டு இருக்கு. நீங்கள் வந்து பார்த்தா தமிழ்நாடு பேஸில் ஒரு காலேஜில் அட்மிஷன் வாங்கணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்கன்னா ப்ளஸ் டூ மார்க் பேஸில், அதாவது ப்ளஸ் டூவில் ஃபிசிக்ஸ் செமிஸ்ட்ரி மேக்ஸில் வாங்கியிருப்பீங்களா, இந்த மார்க் பேஸில் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அப்படிங்கிற கவுன்சிலிங் பேஸில் உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை டாப் லெவலில் இருக்க ஐஐடி என்ஐடி இந்த மாதிரியான காலேஜில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஜேடபிள்யூ மெயின் எக்ஸாம், ஜேடபிள்யூ அட்வான்ஸ் எக்ஸாம், அப்புறம் வந்து ஜோசா கவுன்சிலிங் மூலிமா அந்த காலேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் விஐடி எஸ்ஆர்எம் அங்கேயெல்லாம் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு ஓன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க யூனிவர்சிட்டி பேஸில், அந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணி நீங்கள் அட்மிஷன் வந்து வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் யூஜியில் வந்து பார்த்தோம்னா அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, ஹையர் ஸ்டடி ஆப்ஷனில் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான மெக்கானிக்ஸோ இல்லை ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் ரெலவெண்ட்டான கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா கூட முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் வந்து நீங்கள் எய்ம் பண்ணலாம். கேட் எக்ஸாமோ அப்படி இல்லை டான்செட் எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாம் எழுதி கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் வந்து எய்ம் பண்ணலாம். இது எல்லாமே உங்கள் இன்ட்ரெஸ்ட் உங்கள் ஸ்கில் பேஸில் மட்டும்தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சிலபஸ் வைஸாக எப்படி வந்து நம்மளுக்கு வந்து டாபிக் வந்து கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னா எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு என்ன மாதிரியான டாபிக் வருது அப்படின்னு பார்த்தா மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் ரெலவெண்ட்டான டாபிக் வருது, மெஷின் டிசைன் ரெலவெண்ட்டான டாபிக் வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கைனமெட்டிக்ஸ் ரெலவெண்ட்டான டாபிக் வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் தெர்மோடைனமிக்ஸ் ரெலவெண்ட்டான டாபிக், பவர் இன்ஜினியரிங் ரெலவெண்ட்டான டாபிக், ப்ராடக்ட் டிசைன் ரெலவெண்ட்டான டாபிக், எனர்ஜி சோர்ஸ் அண்ட் எனர்ஜி ரெலவெண்ட்டான டாபிக் வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் மெட்டீரியல் சயின்ஸ் ரெலவெண்ட்டான டாபிக், இந்த மாதிரியான டாபிக்லாம் கவர் பண்ணிப்பாங்க. முக்கியமாக மெஷின்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ், மெஷினோட ப்ரொடக்ஷன் அதோட இம்ப்ளிமெண்டேஷன் இந்த மாதிரியான டாபிக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா மெக்கட்ரானிக்ஸ் ரெலவெண்ட்டான ஒரு பேப்பர், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா ரோபோட்டிக்ஸ் ரெலவெண்ட்டான ஒரு பேப்பர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. இதுவே வந்து பார்த்தோம்னா நீங்கள் மெக்கட்ரானிக்ஸ் அப்படின்னு எடுத்துனா உங்களுக்கு என்ன மாதிரியான பேப்பர் வரும் அப்படின்னு வந்து பார்த்தா தெர்மோடைனமிக்ஸ் வரும் உங்களுக்கு, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரெலவெண்ட்டான பேப்பர் வரும் உங்களுக்கு, எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் சர்க்கியூட்ஸ் பற்றி படிப்பீங்க, இதெல்லாம் ஈஸி ரெலவெண்ட்டான பேப்பர் படிப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து மெக்கட்ரானிக் சிஸ்டம் பற்றி படிப்பீங்க, மெஷின் ஆஃப் சாலிட்ஸ் அண்ட் ஃபியூல்ஸ் பற்றி படிப்பீங்க, ரோபோட்டிக்ஸ் ரெலவெண்ட்டான பேப்பர் வரும், மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலிங் இதெல்லாம் வந்து ஈஸி ரெலவெண்ட்டான பேப்பர் வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா லீனியர் இன்டகிரேட்டட் சர்க்கியூட் ரெலவெண்ட்டான பேப்பர் வரும், மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் பத்தி படிப்பீங்க, நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மெஷினோட எலிமெண்ட்ஸ் பத்தி படிப்பீங்க, டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான பேப்பர்லாம் உங்களுக்கு மெக்கட்ரானிக்ஸ்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மெக்கட்ரானிக்ஸ் பொறுத்தவரையும் பார்த்தா உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்டோட பேப்பர், அது மட்டும் இல்லாமல் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட பேப்பர் ரெண்டு கம்பைன் ஆகி சிலபஸ்ல வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. இதுவே வந்து ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் அப்படின்னு எடுத்துட்டா உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கம்பைன் ஆன மாதிரியான பேப்பர் வரும் உங்களுக்கு. உங்களுக்கு மைக்ரோ ரோபோட்டிக்ஸ் பத்தி வரும், ஆட்டோமேட் ரிலேட்டடா வரும், ப்ரோக்ராமிங் ரெலவெண்டான பேப்பர் வரும், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரெலவெண்டான பேப்பர் வரும், கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் மேனுஃபேக்சரிங் ரெலவெண்டான பேப்பர் வரும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் எய்டட் மேனேஜ்மெண்ட் ரெலவெண்டான பேப்பர் வரும், அப்புறம் வந்து பார்த்தா நேவிகேஷன் ரெலவெண்டான பேப்பர், டைனமிக்ஸ் ரெலவெண்டான பேப்பர் இந்த மாதிரி வந்து பார்த்தா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வந்து பார்த்தோம்னா கம்பெனி ஆன மாதிரியான பேப்பர்ஸ் தான் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ரோபோட் அண்ட் ஆட்டோமேஷன்ல வந்து உங்களுக்கு கவர் பண்ணிருப்பாங்க. சிலபஸ் வைஸா பார்த்தோம் அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்தவரை மெஷின் ரெலவெண்டா நிறைய பேப்பர் வரும், மெக்கட்ரானிக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிளஸ் எலக்ட்ரானிக்ஸ் ரெண்டு கம்பெனி ஆன பேப்பர் வரும் உங்களுக்கு. இதுவே ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இசிஇ சிஎஸ்சி ட்ரிபிள்இ அது மட்டும் இல்லாமல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இது மாதிரி எல்லா பேப்பரும் கம்பெனி ஆன பேப்பர் வந்து சிலபஸ்ல வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தா கோர்ஸோட சிலபஸ் வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஸ்கோப் யாருக்கு அதிகமாக இருக்கு இந்த மூணு கோர்ஸில் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா
ஸ்கோப் பொறுத்தவரையும் பார்த்தா மூணு பேருக்கு ஈக்குவலான ஸ்கோப்பே இருக்குது உங்களுக்கு. முக்கியமாக வந்து பார்த்தோம்னா நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் யூஜியில் படிச்சுட்டு ஹையர் ஸ்டடியில் நீங்கள் மெக்கட்ரானிக்ஸோ இல்லை ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஃபீல்டு பொறுத்தவரையும் பார்த்தா யாருக்கு அதிகப்படியான ஸ்கோப் இருக்குது அப்படின்னு பார்த்தா டெக்னிக்கலாக யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அவங்களுக்கு அதிகப்படியான ஜாப் வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரியில் நிறைய ஜாப் வந்து ஃபியூச்சர்லேயும் சரி இப்பயும் சரி அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஃபீல்டில் வந்து நீங்கள் ஜாப் வந்து ட்ரை பண்ணலாம். ஜாப் இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துகிட்டா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்பெனியில், கண்ட்ரோல் சிஸ்டம் ரெலவெண்ட்டான கம்பெனியில், ரோபோட்டிக்ஸ் ரெலவெண்ட்டான கம்பெனியில், ஒரு டிரான்ஸ்போர்ட் மேனுஃபேக்சரிங் ரெலவெண்ட்டான கம்பெனியில், மேனுஃபேக்சரிங் சிஸ்டம் ரெலவெண்ட்டான கம்பெனியில், ஸோ இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியில் ஜாப் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எங்கே ஜாப் ட்ரை பண்ணுறாங்களோ அங்கே வந்து பார்த்தா மெக்கட்ரானிக்ஸ் முடிச்சவங்களுக்கும் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் முடிச்சவங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஜாப்பில் யாருக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஜாப் பொறுத்தவரையும் பார்த்தா மோஸ்ட்லி இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா அவங்க மென்ஷன் பண்ணியே வந்து கேட்குறாங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்படின்னு சொல்லி. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு மற்ற டிபார்ட்மெண்ட் விட அதிகப்படியான ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேபி ஃபியூச்சரில் மெக்கானிக்கல் முடிச்சவங்களுக்கு ஈக்குவலான ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தா மெக்கட்ரானிக்ஸ் முடிச்சவங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் முடிச்சவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா அதாவது இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேத்துக்கு மெக்கானிக்கல் சூஸ் பண்ணலாமா இல்லை வந்து மெக்கட்ரானிக்ஸ் சூஸ் பண்ணலாமா இல்லை ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் சூஸ் பண்ணலாமா எது யாருக்கு வந்து பார்த்தா அதிகப்படியான ஸ்கோப் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.